எதிர்கால சமுதாயத்தின் தேவைகளை திட்டமிடுவது பற்றி சிறுவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட புதியகம் தொலைக்காட்சி மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதியகம் படைக்க தயாராக இருக்கும் இளம்படை வீரர்களுக்கு ஜூம் செயலி மூலமாக ஆசிரியர் மகா குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த இளம்படையில சேர்ந்து நாங்களும் கேள்வி கேட்கணும், நாங்களும் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணும், நாங்களும் மனித உரிமைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு முதல்ல எல்லாருக்கும் அன்பு முத்தங்கள், மகானுடைய அன்பு முத்தங்கள். நீங்கதான் சாமி அடுத்த தலைமுறை, நீங்கதான் இந்த சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறவங்க, நீங்கதான் அடுத்த மன்னர்கள் மாதிரி இந்த பூமிக்கு நீங்க மன்னர்கள் மாதிரி. அதனால இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு உங்களுக்காக தான் விடப்பட போகுது. ஒரு சிலர் வந்து தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம், உங்க கண்ணை எதிரெல்லாம் தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதை பார்த்து நமக்கு நிறைய பேர் கோவம் வரும். இது நம்ம வீட்லயே கூட நடக்கும், இவங்க பண்ற தப்பு தானே, ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, இது மாதிரி பேசக்கூடாதானே, இது மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதானே, ஏன் நம்ம பேச வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம் தோணும். ஆனா நிறைய பேர் நம்மளால கேட்க முடிஞ்சது இல்ல. காரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை டக்குன்னு போட்டுருவாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள், குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு நாலு விஷயங்களும் கொடுத்துருக்கு சாமி. முதல் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை, இரண்டாவது உரிமை வந்து வளர்ச்சிக்கான உரிமை, மூன்றாவது உரிமை வந்து பாதுகாப்பு உரிமை. உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளவும், இந்த சமூகம் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளையும் வழங்க வேண்டும். இது கடமை, அரசினுடைய கடமை, சமூகத்தினுடைய கடமை. உங்களுக்கு அந்த பாதுகாப்பிற்கான உரிமை இருக்குது. அதில் தான் ஏன்னா வந்து என்ன தப்பான முறையில நீ தொட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், என்ன தப்பான முறையில பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், நான் பாதுகாப்பா இருக்கும். நீ எதுக்கு என்ன அது மாதிரி பாக்குறீங்க, அது மாதிரி பாப்பீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் உரிமை எல்லாம் இதுலதான் வந்து சேரும். பாதுகாப்பிற்கான உரிமை, இந்த பாதுகாப்பிற்கான உரிமையிலே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் மற்றவர்கிட்டது பாதுகாத்துக் கொள்ளும் தான் சமூகத்திட்டம் வந்து, மற்றவர்கள் அப்படிங்கறத பெற்றோரும் அடங்குவாங்க. அப்ப உடல் அளவிலும் மனதளவிலும் என்னை நானே பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது, இது எனக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் தாராளமா. அடுத்தது பங்கேற்பதற்கான உரிமை, இங்கதான் சாமி மிகப்பெரிய ஒரு இதுவே இதுதான். இப்ப இந்த மூணு உரிமையை கூட வீட்டுல இருந்து பாத்துக்குவாங்க, அதை பண்ணிக்குவாங்க, இதை சொல்லி தருவாங்க, அதை சொல்லி தருவாங்க. ஆனா யாருமே சொல்லி தராத விஷயம், இதை அலோவ் பண்ணாத விஷயம் தான் அந்த பங்கேற்பதற்கான உரிமை. அப்ப எதெல்லாம் நம்ம பங்கேற்கணும், அப்ப எதுல பங்கேற்பதற்கான உரிமை எனக்கு இருக்குதுன்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் சார்பா ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், கிராம சபை மீட்டிங் ஏதோ போடுறாங்க, நான் வேற எங்கேயோ ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அங்க போயிட்டு நீங்க பங்கெடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு விளையாட்டு கூட இருக்குன்னு சொன்னா, நீ பொம்பளை பண்ணி வரக்கூடாது, நீங்க குழந்தைங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு பங்கேற்பதற்கான உரிமை இருக்கு, என்னுடைய வயசு ரேஞ்சில எனக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அடிப்படை உரிமையில எல்லாருக்குமே கேள்வி கேட்கும் இருக்குது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தனை வயசு இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்கணும், இத்தனை வயசு இருக்கிறவங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எழுதி வைக்கவே கிடையாது. அனைவருக்கும் கேள்வி கேட்பதற்கான உரிமை சட்டப்படி இருக்கு. அப்பிட்டு அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், எத்தனை நீங்க அடிக்கிறீங்க, அடிக்கிறது சட்டப்படி தப்பு தானே, நீங்க ஏன் அதை மீறீங்க அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கற உரிமை இருக்கு. ஐயோயோ இல்லக்கா நம்ம இது மாதிரி எல்லாம் போய் கேட்டா வீட்டுல போய் அவங்க சொல்லிடுவாங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, டிசி கிச்சு குடுத்துருவாங்கன்னா டிசி கீச்சு கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது, அது சட்டப்படி தப்பு. அப்ப நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் நேர்மையா இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா, நம்மள பார்த்த உடனே அவங்க எதிர இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓ இந்த பாப்பா இருக்குது, இந்த தம்பி இருக்காங்க, இவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, இது மாதிரி தப்பான விஷயங்கள் ஏதோ சட்டத்துக்கு புறமா நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். ஆனா நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, இது வாயாடி, இந்த பையன் அடங்காத்து, இது வந்து முந்திரி கொட்டை, இது வந்து யாருக்கும் சுத்தமா இது பண்ணாது, இதெல்லாம் படிப்பு ஒண்ணுமே கிடையாது, ஆனா கேள்வி மட்டும் இதெல்லாம் கேட்டுட்டே போவோம். அதெல்லாம் கஷ்டப்படவே படாதீங்க. படிப்பு அப்படிங்கிறது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை படித்து மனப்பாடம் செய்து வாந்தி எடுப்பது அப்படிங்கிறது ஏற்றறிவு, அது வேற. ஆனா இந்த சமூகத்தில் நான் வாழப்போறேன், என் கூட கைகோர்த்து வாழக்கூடிய சக குழந்தைகளை, சக குழந்தைகளோடு தான் இதே சமூகத்துல வாழ போறாங்க, அவங்களுக்கு தப்பு நான் தட்டி கேட்காம இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அது தப்புன்னு தெரிஞ்சும் நான் பாத்துக்கிட்டு சும்மா போறேன்னு சொன்னா, என்ன மாதிரி ஆட்களாலதான் நிறைய தப்பு வந்துகிட்டே இருக்கும். சமுதாயத்துல தப்பு அதிகரிப்பதற்கான காரணம் அந்த தப்புன்னு தெரிஞ்சு தட்டி கேட்காம இருக்காங்கல்ல, அவங்களாலதான் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.